ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, மா நகஸத் சதகத்தும் மின் மாலின், ஒரு மனிதன் எவ்வளவு தர்மம் செய்தாலும் சரி, அந்த தர்மத்தால் இவனுடைய பொருளாதாரம் ஒரு ஒரு பொழுதும் என்ன செய்வதில்லை, குறைவது கிடையாது, ஒரு பொழுதும் குறைவது கிடையாது. வமாசாதல்லாஹு அப்தன் பி அஃவின் இல்லா இஸ்ஸா, மன்னிப்பதால் ஒரு அடியானுக்கு கண்ணியம் அதிகரிக்குமே தவிர எது பிரச்சனையாகாது, அவனுக்கு வந்து எந்த விதமான தாழ்வும் அவனுக்கு ஏற்படாது. மன்னிச்சுட்டு போறதுனால எதுவும் சொல்லலாம், ஆனால் அவனுக்கு தாழ்வு அல்லாஹு தாலா ஏற்படுத்த மாட்டான், கண்ணியத்தை தான் அல்லாஹு தாலா என்ன செய்வான், ஏற்படுத்துவான். உமா தவாதா அஹதுல் இல்லாஹ் இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மனிதன் பணிந்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நிச்சயம் அவனை என்ன செய்வான், உயர்த்தியே தீருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்காக சொன்னார்கள். இதை என்ன செய்தார்கள், வாக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ரசூல் அவர்கள் வார்த்தை சொன்னார்கள், உங்களிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் உங்களிடத்தில் வந்து தீனார் திருகத்தை கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், கொடுத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே பணிவு மிக முக்கியமான விஷயம். எங்களது திறமைகள், எங்களது செயல்பாடுகள், எங்களது அந்தஸ்து, எங்களது பதவிகள், இதனாலெல்லாம் ஒரு நாளும் எங்களுக்கு இறைவனுடைய திருப்தி என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உள்ளத்தை பெருமையிலிருந்து தூய்மைப்படுத்துவதன் மூலம், பணிவு என்ற குணத்தை வளர்த்து கொள்வதன் மூலம் நிச்சயமாக இறைவனுடைய திருப்தியை விட்டு பெரிய ரெண்டு தடைகளை நம்ம என்ன செய்கிறோம், நீக்குகிறோம், பெரிய ரெண்டு தடைகளை. ஏனென்றால் நம்ம எவ்வளோ செஞ்சிட்டாலும் இந்த ரெண்டும் இருக்க இருக்க என்ன செய்யும் தெரியுமா, எங்கள்கிட்ட ஒரு நாளும் என்ன செய்யாது, இந்த இது வளராது. பாருங்கள், மக்காவுடைய வெற்றி நேரம் என்பது ஒரு மிகப்பெரிய உச்சகட்டமான ஒரு நேரம். அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார், குறைஷி கோத்திரத்துடைய மிகப்பெரிய லீடர், அகப்படாமல் மௌத்தாகாமல் கொல்லப்படாமல் தலைமைத்துவத்தை லைட் பண்ணி மக்கா வெற்றி வரைக்கும் வந்துட்டார். அவர் இஸ்லாத்துக்கு வரப்போகிற நேரத்தில் அப்பாஸ் அலியோட பாதுகாப்பு, அபுபக்கரோட பாதுகாப்போடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படையை நோக்கி வராங்க. ரசூலாக கிளம்புறதுக்கு லட்சக்கணக்கான மக்களோட என்ன செய்கிறாங்க, உட்கார்ந்து கண்டிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கன்னி அபு சுஃபியானை கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு வராங்க. அந்த டைமில் சுஹைபர் ரூமி, சல்மான் ஃபாரிசி, பிலால் ரதி அல்லா அன்ஹுலாம் யார், சமூக ரீதியான அந்தஸ்தில் அவர்களுக்கு இல்லை, இஸ்லாம் கொடுத்த அந்தஸ்தை தவிர தனி வைக்கிறாங்க. அபு சுஃபியானை கண்டுட்டு அவங்களுக்கு சரியான ஒரு வேதனை, இவ்வளோ அநியாயத்தை மன்னிட்டு இஸ்லாத்தை வேறு என்ன செய்கிறா, ஏற்றுக்கொள்ள வாரானே அப்படின்னு. அப்படி தானே 100 பேரை கொலை செஞ்சுட்டு வந்து இஸ்லாத்து ஏற்றுக்கல வந்து நம்மளோட மனசு என்ன செய்யும், இஸ்லாத்துக்கு வரணும் அது வேறு, ஆனால் மனசு என்ன செய்யும், ஏற்றுக்கலாது. அதனால் அவங்க சொல்கிறாங்க, வல்லாஹிமா அஹதத் சுயூஃபுல்லா சுயூஃபுல்லாஹி மின் அதுவில்லாஹி அஹதஹா, எதிரிகள் அல்லாஹ்வுடைய வாள்கள் சரியான இடத்தை என்ன செய்யலை, அடையவில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது யார் காதில் உழுவுது, அபு சுஃபியான காதலையும் அபுபக்கர் ரதியல்லாஹு காதலே உழுது. முக்கியமான ஒரு ஆளை கொண்டு வந்து கொண்டு போயிட்டு இருக்கே கொள்ள, இந்த ஒரு மூளை இருக்கிற 4 பேர் ஏதாவது பேசினா எப்படி இருக்கும், நம்முடைய இயல்பான குணம் என்ன செய்யும், அப்படி வெளிவரும். அப்போ அபுபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் வந்து ஒரு சிறந்த நபித்தோழர், சாதாரண மக்களை போல உள்ளார். அவருக்கு கோபம் வந்துட்டு, அவருக்கு கோபம் வந்துட்டு நேராக போய் சொல்கிறார், அ தகூலூன ஹாதா ஃபி சையிதி குரைஷின் வஷைகையின், குரைஷிகிட்ட தலைவரை பார்த்தா இந்த வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க. எப்படி அந்த 3 பேருக்கு எப்படி நொந்திருக்கோம், முக்கியமான அதாவது வெற்றி விழா கொண்டாடக்கூடிய மாநாடு, தௌஹீத் 20 வளர்ச்சிக்கு பிறகு மாநாட்டில் என்னது உட்கார்ற கட்டத்தில் யாராவது கஷ்டப்பட்டு ஆட்டோவில் வந்து நோட்ஸ் ஓட்டுறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார், அவர் இப்படி ஒரு வார்த்தை பேசினா எப்படி இருக்கும், அவர் வந்து வெறுமனே நோட்டு சொட்டி தான் கஷ்டப்பட்டுக்கிறார், வேறு எதுவும் இல்லை, அவர் அந்த வார்த்தை பேசினா நம்மளுக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யும் குணத்தை, மனிதன் அந்த சைத்தானிய குணத்தை வெளிப்படுத்துமா இல்லையா, ஆனால் அவருக்கு பேச தகுதி இருக்கா இல்லையா, தகுதி 100% உண்டு. சொல்லிட்டு போயிட்டார், அவங்க அமைதியாகிட்டாங்க. இவங்க போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இவங்க எப்படி இப்படியெல்லாம் பேசினாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அஃலப்தஹும் யா அபூபக்கர், அபூபக்கரே அந்த 3 பேரையும் கோபப்படுத்திட்டீங்களான்னு கேட்குறாங்க, அந்த 3 பேரையும் நீங்கள் கோபப்படுத்திட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், என்ன தெரியுமா, இன் குன்த அஃலப்தஹும், அவர்களை நீங்கள் கோபப்படுத்தி இருந்தால் ஃபக்கத் அகதப் தரப்பக், நீங்கள் உங்கள் இறைவனை கோபப்படுத்தி விட்டீர்கள்னு சொன்னார், நீங்கள் உங்கள் அல்லாவை கோபப்படுத்தி விட்டீர்கள். இந்த ரசூலுல்லாஹி அபு சுஃபியானையும் பார்க்கல, இவங்க கூட்டிட்டு வந்த அந்த மரியாதை என்னது கண்ணியமான பயணத்தை ரசூலா பார்க்கல. அந்த 3 பேரும் முஸ்லீம்கள், இந்த இஸ்லாத்துக்காக பாடுபட்டவர்கள், அத்திவாரத்தில் உள்ளவர்கள். இன் குன்த அகதப் தஹும் ஃபக்கத் அகதப் தரப்பக், உங்கள் ரப்பை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள்னு சொல்லி. அந்த இடத்துல அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த மௌக்கிஃபில் சில நேரத்தில் பிரிவாரணமி தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல அப்படி என்று சொன்னால், அபுபக்கர் அல்ல என்று சொன்னார் ரதியல்லாஹு அன்ஹு, ரெண்டாக உடஞ்சிரும், அவர் ஒரு இயக்கம் இவரோட இயக்கம், ஏன் முக்கியமான கட்டத்தில் வச்சு பேசிட்டாருன்னு சொல்லி அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு நேர் அந்த 3 பேர்கிட்டையும் போகிறாங்க. இப்போ முக்கியது அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம், போகிறாங்க
போய் சொல்கிறாங்க அஹ்லப்துக்கும் யா இஹ்வதா, நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனா எனது சகோதரர்களேன்னு கேட்டாங்க. நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனா எனது சகோதரர்கள் என்று கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்ன பதில் இல்லா யஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிக்கிட்டு நீங்கள் எங்களை என்ன செய்யலை, கோபப்படுத்தவில்லை அப்படின்ற வார்த்தையை செய்தார்கள் அந்த மூன்று சகோதரர்களும் சொன்னார்கள். காரணம் அவர்களும் அபூபக்கரை யாருன்னு விளங்கி வச்சிருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை என்ன செஞ்சாங்க, விளங்கி வைத்திருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பணிவு என்கின்ற ஒரு பகுதி எப்படிலாம் போயிருப்பாங்க, எல்லா எல்லா விஷயத்தையும் எப்படி சிம்பிளாக முடிச்சிருது, முடிக்கிறதா இல்லையா? இதுதான் இறை திருப்தியை இலக்காக வைத்த மக்களுடைய செயல்பாடுகள். இந்த ஒன்று இல்லாததுனால எத்தனை பிரச்சனைகள் தேவையில்லாமல் என்ன செய்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாவை இலக்கு வைத்து இறை திருப்தி இலக்கு வைத்தால் நிறைய மன்னிச்சிருவோம், நிறைய விட்டு கொடுத்துருவோம், பெருமைத்தன்மை குறைஞ்சிரும், நிறைய சிக்கல்கள் தானாக அவிழ்ந்து போயிடும். ஆனால் அது இல்லை என்பதுதான் இந்த சமுதாயத்திலே நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நிலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறை திருப்தியை இலக்காக வைத்த இந்த பயணத்தில் மிக இடைஞ்சலாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கக்கூடிய பெருமை என்ற குணத்தை அல்லாஹுத்தால எம்மை விட்டும் முழுமையாகற்றி பணிவு என்ற குணத்தை அல்லாஹுத்தாலா எம்மிடத்திலே வளர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். ஹாதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லகும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.